மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மு கருணாநிதி அவர்கள் தமிழ் செம்மொழி மாநாட்டை துவக்கி மாநாடு மிகவும் பெருமையாக நல்லபடியாக நடத்துவது என்று பார்க்கின்றோம். அதற்கு நன்றி, முதலில் நன்றி கூறுகின்றோம். இங்கு வந்திருக்கின்ற அறிஞர்களுக்கும் கட்டுரை அளிக்க போகின்ற அறிஞர் திரு ஆண்டியப்பன் அவர்களுக்கும் திருவாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் திருமதி ராஜம் இராஜேந்திரன் அவர்களுக்கும் திருவாளர் நா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த மாநாடு கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள் நாங்கள் பல அறிஞர்கள் இங்கு வந்து வாசிக்கிறார்கள். அவற்றில் புது புது செய்திகளை அறிந்து கொள்வோம். ஆகவே நாங்கள் எல்லோரும் இக்கட்டுரையில் உள்ள சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து நம்முடைய ஆராய்ச்சி அறிவையும் திறமையையும் மேன்மேலும் செய்வோம். ஆகவே முதலில் என்னை பற்றியே நான் ஒரு வரி சொல்வேன். நான் மொரிஷியஸில் இருந்து வந்திருக்கின்றேன். இந்த கட்டுரை ஆராய்ச்சி அரங்கத்துக்கு வந்து இதற்கு தலைமையாக தாங்குவதற்கு இங்கு இருக்கிறவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இப்பொழுது இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் எப்படி நடக்கப் போகிறது என்று நான் சொல்றேன். முதல் முதலில் எங்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கு 15 நிமிடம் கட்டுரையை வாசிப்பார்கள். பிறகு 15 மணி துளி வாசிப்பார்கள். 5 மணி துளிக்கு நீங்கள் உங்களுக்கு கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கேள்விகள் அதாவது ஒவ்வொருவர் கட்டுரை வாசித்த பிறகு அந்த 5 மணி துளிகளில் எத்தனை பேர்கள் கேள்விகளை கேட்க முடியுமோ அவ்வளவு பேர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு அளிக்கப் போகின்றோம். இவ்வாறு இருக்கும்போது முதலில் நான் திருவாளர் ஆண்டியப்பன் அவர்களை இங்கே வந்து கட்டுரை வாசிக்க வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டியப்பன் அவர்கள் தலைவர் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் ஆசிரியர், தமிழ் செய்தி பிரிவு வசந்தம் தொலைக்காட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக எழுத்து துறையில், 35 ஆண்டுகளுக்கு மேலாக செய்தி துறையில் 3 நூல்கள் வெளியிட்டிருக்கிறார். பாரதியின் பஞ்சாலி சபதம், வெற்றி திருமகன், திரை கடல் ஓடி, இப்படி 3 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். இவர் சிறந்த எழுத்தாளர் என்று நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே அவரை திருவாளர் ஆண்டியப்பன் அவர்களை கட்டுரை வாசிக்க அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான ஒரு
உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை ஏற்பாடு செய்து இங்கு நடத்திக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே சிங்கப்பூர் தமிழர்களின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது கட்டுரையை நான் தொடங்குகின்றேன். சிங்கப்பூர் ஒரு குடியேற்ற நாடு. அதன் தமிழ் இலக்கியம் ஏறத்தாழ 140 ஆண்டுகளுக்கு முன்தான் தோன்றி வளர்ந்து வந்துள்ளது. தொடக்க காலத்திலிருந்தே சிங்கப்பூரில் பன்மொழி சூழல் இருந்தது. சீனர்கள், மலாய்க்காரர்கள், இந்தியர்கள் ஆகியோருடன் சொற்ப எண்ணிக்கையில் பிரிட்டிஷ் மக்களும் இருந்துள்ளனர். ஆகவே தொடக்க காலத்திலிருந்தே சிங்கப்பூர் ஒரு பல இன, பல மொழி, பல பண்பாடுகளை கொண்ட நாடாக உருவாகி வந்துள்ளது. 1819 சர் ஸ்டான்ஃபோர்ட் ராக்வர்ட்ஸ் சிங்கப்பூருக்கு வந்தபோது அவருடன் திரு நாராயண பிள்ளையும் வந்தார். அவர்தான் சிங்கப்பூரின் முதல் குத்தகைக்காரர் என்று கூறலாம். அவர்கள் தங்களுடன் கூலி வேலைக்காரர்களையும் அழைத்து வந்தனர். அவர்கள் பெரும்பாலும் தமிழர்கள். 1824 சுமார் 750 இந்தியர்களே சிங்கப்பூரில் இருந்துள்ளனர். அத்தகைய சூழலிலும் இலக்கியம் படைப்பவர்கள் இருந்திருக்கின்றார்கள். 1870 சிங்கப்பூரில் முதல் அச்சகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ் நூல்களும் பத்திரிகைகளும் சஞ்சிகைகளும் வெளிவரத் தொடங்கின. 1819 1872 வரை எந்தவித இலக்கியமும் வெளியிடப்படவில்லை. 1876 வெளியிடப்பட்ட சிங்கநகர் அந்தாதிதான் சிங்கையில் வெளியிடப்பட்ட முதல் நூல் என்று கருதப்பட்டது. ஆனால் 1872 முனாஜத்து திரட்டு எனும் நூலை கவிஞர் முகமது அப்துல் காதர் என்பவர் வெளியிட்டுள்ளார். அது ஜே பேட்டன் கவர்மெண்ட் பிரிண்டர் சிங்கப்பூர் எனும் அச்சகத்தில் அச்சிடப்பட்டுள்ளது. அதுதான் சிங்கப்பூரில் வெளியான முதல் நூல் என்று தற்போது கருதப்படுகின்றது. சீன மொழியில் 1832 வெளியான நூல் முதல் நூல் என்று கூறப்படுகிறது. சோஃபி மார்டின் எனும் ஆங்கில பெண்மணி சீன மொழியில் எழுதிய அந்நூல் சிங்கப்பூரில் வெளியான பெண்களுக்கு ஆலோசனை வழங்கும் நூலாகும். சிங்கப்பூரில் வெளியான முதல் சீன நாளிதழ் லாப்பாவ் எனும் நாளேடு 1881 டிசம்பர் 10 தேதி முதல் 52 ஆண்டுகளுக்கு அது வெளிவந்துள்ளது. மலாய் மொழியில் 1830 வெளியான முதல் நூல் ஷியர் கம்போங்கிலாம் தெர்பக்கார் பற்றி எரியும் கிளாம் கம்பத்தின் கவிதை என்பதாகும். அதை எழுதியவர் முன்ஷி அப்துல்லா அப்துல் காதிர் என்பவர். அன்றைய காலகட்டத்திலும் பன்மொழி சூழல் இருந்தது. ஆனால் அதேவேளையில் ஒவ்வொரு மொழிப் பிரிவினரும் தங்கள் தனித்தன்மையை விட்டுக் கொடுக்காமலும் தங்கள் மொழி பண்பாடு